டிவி நம்ம பார்க்க போற டாபிக் பழுப்பு நிற அரிசி அரிசி வேணும் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே அரிசி ரொம்ப ஸ்லிம்மா இருக்கணும் வெள்ளை நிறத்துல கேக்குறோம் ஆனா என்னன்னா பழுப்பு நிற இருக்கக்கூடிய அளவுக்கான சத்துக்கள் வெள்ளை நிறமா மெலிந்து போயிருக்கும் அரிசிகளில கிடையாது சரி பழுப்பு நிற அரிசியில என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றத பாக்கலாம் பழுப்பு நிற அரிசி என்னும் கைக்குத்தல் அரிசியானது சுத்தப்படுத்தப்படாத அரிசியாகும் வெள்ளை அரிசியை விட பழுப்பு நிற அரிசியில் அதிக அளவு நியூட்ரிஷன் உள்ளது அதற்கு காரணம் பழுப்பு அரிசி நேரடியாக நெல்லில் இருந்தே நமக்கு கிடைக்கிறது பழுப்பு நிற அரிசி சாப்பிடுவதற்கு கடினமாக இருந்தாலும் அதில் அதிக அளவு ஆரோக்கியம் நிறைந்துள்ளது பழுப்பு நிற அரிசியினால் நமக்கு உடலிற்கு ஏற்படும் நன்மைகள் எத்தனையோ இருக்கின்றன நீரிழிவு நோய்களுக்கு பழுப்பு நிற அரிசி மிகவும் நல்லது இது இன்சுலின் அளவை கட்டுப்படுத்தும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைத்து சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது பழுப்பு நிற அரிசியில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிஜன் உள்ளது இது நமது உடலில் உள்ள செல்கள் பிரியாட்டிக்கலில் சேதமடையாமல் பாதுகாக்கிறது பழுப்பு நிற அரிசியினால் அதிக அளவு மாக்னீசியம் நிறைந்துள்ளது இது எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்க உதவுகின்றன மேலும் உடல் எடையை குறைத்து சீராகவும் வைக்க உதவுகிறது ஒபாசிட்டியில் இருந்து தப்பிக்கவும் பழுப்பு நிற அரிசி பெரிதும் உதவுகின்றன முளைத்த பழுப்பு நிற அரிசியை சாப்பிடுவதால் அல்சிமர் நோயை தடுக்கலாம் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பழுப்பு நிற அரிசி மிகவும் நல்லது மனம் அழைப்பாய்வதனால் ஏற்படும் மன அழுத்தம் குறையும் இதில் உள்ள அமினோ அமிலமான குளுட்டாமை காமா அமினோபிரியாட்டிக் அமிலம் போன்றவை நமது மூளையின் செயரோட்டோனின் ஹார்மோனை சுரக்கச் செய்து நமது மன அழுத்தத்தை குறைக்கிறது பழுப்பு அரிசியில் விட்டமின் பி பாஸ்பரஸ் செலீனியம் மாங்கனிசு பொட்டாசியம் மக்னீசியம் போன்ற சத்துக்களும் உள்ளது மேலும் இது உடல் எடையை குறைக்கும் நார் சத்து மற்றும் ஃபைப்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக உள்ளது பழுப்பு அரிசியில் நார் சத்து அதிக அளவில் இருப்பதால் இது மல சிக்கலை தடுத்து குடலின் இயக்கத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது மேலும் பழுப்பு நிற அரிசி உண்பதால் இதய நோய் ஏற்படுவதையும் குறைக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் பழுப்பு அரிசியில் விட்டமின் சி தவிர அனைத்து விட்டமின் சத்துக்களும் அடங்கியுள்ளன ஆனால் வெள்ளை அரிசியில் இவ்வித சத்துக்கள் எதுவுமே இல்லை நூறு கிராம் பழுப்பு அரிசியில் ஒன்று புள்ளி ஏழு கிராம் புரத சத்து நிறைந்துள்ளது ஆனால் வெள்ளை அரிசியில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு கிராம் மட்டுமே உள்ளது பழுப்பு அரிசியில் கிராம் நார் சத்து பூஜ்ஜியம் புள்ளி ஆறு உள்ளது ஆனால் வெள்ளை அரிசியில் ஜீரோ புள்ளி இரண்டு கிராம் மட்டுமே உள்ளது ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை சீராக வைக்க இரும்பு சத்து மிகவும் அவசியமாகிறது இந்த இரும்பு சத்து பழுப்பு அரிசியில் மூன்று புள்ளி இரண்டு கிராமும் வெள்ளை அரிசியில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு கிராமும் உள்ளது நல்ல கொழுப்புகள் வெள்ளை அரிசியில் விட பழுப்பு அரிசியில் ஐம்பது சதவீதம் அதிகமாக நிறைந்துள்ளன இந்த நல்ல கொழுப்புகள் உடலின் செரிமானத்தை கட்டுப்படுத்தி உடல் எடையை சீராக வைக்க உதவுகிறது சர்க்கரை நோய் மற்றும் கல்லீரலில் கொழுப்பு உள்ளவர்களுக்கு பழுப்பு அரிசி மிகவும் சிறந்ததாகும் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை பாதிக்கும் கிளைசிமைக் இன்டெக்ஸ் பழுப்பு அரிசியில் குறைவாக உள்ளது வெள்ளை அரிசி பாலிஷ் செய்யப்படுவதால் அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் வெளியேறி கிளைசிமேக் இன்டெக்ஸ் அளவு அதிகரிக்கிறது இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை பாக்குறதுக்கு நம்ம சேனல மறக்காம ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண வருதாதிங்க